நம்மளோட dwarf சூப்பரா வந்திருக்கு பாருங்க அழகா அந்த அடினியம் அரபிகம் அதோட ரூட் பாருங்க இதுவே ரூட் ட்ரெயின் பண்ண மாதிரி ஏன்னா பாக்கெட்ல ரொம்ப நாள் இருந்தது ஆக்சுவலி இது ஒரு லேடி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது இது இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா இது சூப்பராக இருக்கும் அழகா இருக்குது இது லக்கி கஸ்டமர் இவங்க என்னென்னு அப்ரூட் பண்ணுறப்பதான் இந்த இதே ரூட்டே பார்த்தேன் இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழகு பியூட்டிஃபுல் இது லேட்டஸ்ட் டூர் போட்டேன் இல்லையா கொத்து கொத்தா பூக்கள் பூக்குதுன்னு சொல்லி அதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லோவா இருந்தது தான் இப்ப பிங்கா மாறிடுச்சு நான் கூட சொல்லியிருந்தேன் பிங்கா ஃபுல்லா மாறிடும் அப்படின்னு டோட்டலாவே வேற மாதிரி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு யூனிக்கான வெரைட்டி தான் இது பிளாக் கலர்ல இருக்குல்ல அப்படியே பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி நிறைய தடவை இதை நான் காமிச்சிருக்கேன் எங்க வீட்டுல உள்ளது நீங்க பாத்திருப்பீங்க கலரை பாருங்களேன் எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு கலரை பாருங்களேன் நானும் ரொம்ப நேரமாக அதை படம் பிடிக்கிறேன் கரெக்டான கலர் காமிக்கிறேன் இந்த மாதிரி தாங்க கருப்பாக இருக்குதுங்க இப்படி எப்படி சொல்கிறதுனே தெரில அப்படியே ஒரு கருப்பாக இருக்குது நானும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணி பிடிச்சி பார்க்குறேன் வயலட்டுன்னு சொல்ல முடியல நவாப்பழ கலர் நவாப்பழம் இருக்குது இல்லையா ஜாமுன் அதோட தோல் கலருங்க கருப்பாக ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் இதோட ஒரிஜினல் கலர் பாருங்கள் தமிழ்ச்சியோட சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷோ திஸ் பியூட்டி ஏன் இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குப்பீங்க கேட்டால் கேட்டுக்கோங்கங்க அது தானாக பேசும்போது வருது நான் என்ன பண்ணட்டும் அழகாக இருக்கு பாருங்க உங்களுக்கு சீரியஸாக நம்ம பதில் சொல்லணும்னா நம்ம பார்க்க வேண்டிய ஆக வேண்டிய காரியம்லாம் நிறைய போயிடும் அப்படியே சிரிச்சுட்டு கடந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு கடந்து போக வேண்டியதான் பாருங்கள் பாருங்கள் அந்த அழகரை பார்த்து ரசிங்க அது மாதிரி இங்கே ஒரு அழகு இருக்குது ஓ மை காட் இது கொத்து கொத்தா பூத்துட்டே இருக்குது ஐய் பூக்காத நிப்பாட்டு அப்படின்னாலும் நிப்பாட்டாது போல் அந்த மழை சீசனில் கூட பூத்துட்டே இருக்குது அடுத்து இது என்னடா ஆஃப் சீசனில் கூட நீங்கள்லாம் ஆஃப் ஆக மாட்டிங்களாடா அப்படின்னா முடியாது அப்படின்னு பூக்கிற மாதிரி இது பூத்துட்டு இருக்குது அப்புறம் இவன் ஒருத்தன் ஒத்த கண்ணா மாதிரி ஒரு பக்கம் காணாம் ஐயோ இதுவா இது அம்மா எனக்கு பயமா இருக்குமா எந்த நேரம் பார்த்தாலும் பூத்துக்கிட்டே இருக்குமா இதுவும் பியூட்டிஃபுல் அந்த பக்கம் மொட்டு வேற வந்துட்டே இருக்கு பாருங்களேன் இது பாருங்க இது எப்ப பார்த்தாலும் பூத்துட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் எங்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க இதோட பிளான்ஸ் பிளான்ஸ் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப மான்சூன்ல எல்லாம் இலையெல்லாம் இது பண்ணி போய் குச்சி குச்சியே நிக்குதா அதனால நான் வந்து அடினியம் சேல்ஸ் வந்து நான் இப்ப ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் பட் இதை பார்த்துட்டு என்கொயரி பார்த்துட்டு கேட்குறாருந்தா கேளுங்க இந்த பிளான்ட் இருந்ததுன்னா நான் தரேன் ஓகேவா இது வருஷம் பூரா பூத்துட்டே இருக்கும் அழகு கலர் இது சூப்பரான ஒரு பிளான்ட்டு அடுத்து இது டவர்ஸ் இதை கட் பண்ணி விட்டோம் இது இப்போதான் வந்துட்டு இருக்கும் அடினியம்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டியை பாருங்கங்க சுற்றிலும் வந்து நல்ல ஒரு பிங்க்கு சாரி பிங்க் இல்லை இது வந்து ஒரு மாதிரி பர்பிள் மாதிரி இருக்குது டார்க்கு ரெட்டு பிளாக்கு பர்பிள் எப்படி வேணாலும் சொல்ல எனக்கு அந்த கலர் வந்து கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல டிஸ்கிரைப் பண்ண தெரியல அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இது வளர்ந்த பூ எப்படி இருக்குன்னு காமிக்கட்டுமா இங்கே பாருங்கள் ரோஸ் மாதிரி இருக்குது எப்படி அழகாக ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை கட் பண்ணி சாஃப் வச்சு இது பண்ணேன் 10 days தான் வித்தின் 10 days தான் எப்படி பாருங்கள் அந்த இடத்துல வந்து கிளம்பி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டிங் மூலயமா வந்து ப்ரொபகேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக கட் பண்ணது சாஃப் மேலே வச்சு விட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் எல்லா முனையிலுமே அது வந்து ஒரே நேரத்தில் க்ரூம் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி விட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்களேன் வாவ் சூப்பராக இருக்குது இந்த கட்டிங் வந்து வந்துடுச்சு அப்படின்னா அது சேலுக்கு இங்கே பாருங்கள் எல்லா பிரான்ச்சஸ்லையுமே பூ வந்திருக்குது இதோட எல்லா பிரான்ச்சஸ்லையுமே பூ வந்திருக்குது இங்கே பாருங்கள் குட்டி பிரான்ச் இது இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பிரான்ச் இது அதுலேயுமே ஒரு பூ இருக்குது இங்கே பாருங்கள் ஒரே செடியில் உள்ள பூ தான் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இதுவும் அதே செடியில் உள்ள பூ தான் எவ்வளோவோ அடுக்கு வந்துருக்குது பாருங்கள் இதுவும் அதே செடியில் உள்ள பூ தான் இதுலேயும் பூ வந்திருக்கு இதுவும் அதே செடியில் உள்ள பூ தான் இன்னொரு ஒரு பிரான்ச் இங்கே ஓடி போயிருக்குது அதை எடுக்கலாம் ஆ இது பாருங்கள் ஸோ எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மந்த்னா அக்டோபர் அக்டோபரில் பூக்குது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இங்கே பாருங்கள் மொட்டு ஃபுல்லாக நிறைய மொட்டும் வந்திருக்குதுங்க இங்கே உள்ள மூணு பிரான்ச் மூணு பிரான்ச்லேயுமே மொட்டு வந்திருக்குது
ஸோ இந்த வெரைட்டி வந்து இந்த மாதிரி முழுசு முழுசாக கொத்து கொத்து குத்தா பூக்கக்கூடிய வெரைட்டி. இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லி, அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம எல்லோ கட் பண்ணோம், அதுலேயுமே துளிர் வந்துடுச்சுங்க. இங்கே பாருங்கள் துளிர் வந்துடுச்சு. இந்த ரோஸ் அடினியமும் நம்ம வந்து கட் பண்ணோம். ரோஸ் அடினியம் வந்து இந்த மாதிரி மார்பிள் மாதிரியும் வரும், பிளைன் ரோஸாகவும் வரும். பரவாயில்ல, இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே பாருங்கள். இது வந்து பிளைன் மார்பிள், அதே இதில் உள்ள பிளைன், இது ரெண்டும் ஒரே இது தான். அதில் கட் பண்ணது சூப்பராக துளுத்து வந்துட்டுருக்குது. ஒன்று இது கட் பண்ணோம், அதுலேருந்து பாருங்கள் மூணு வந்துடுச்சு. பாருங்கள் ஒரு ஸ்டெம்லேருந்து மூணு, திரும்ப இங்கே ஒன்று. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ரெட் கலர்லேயே பெரிய பூ. மேகம் மூட்டமாக இருக்கிறதுனால ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. மழை ஊற்றிட்டு இருக்குங்க, அதே சமயத்தில் பூவும் இந்த மாதிரி பூத்துட்ருக்கு. பெரிய பெரிய பூ இது, மூணு நாலு அடுக்கு வரக்கூடிய பெரிய பெரிய பூ இது. க்யூட்டாக இருக்குது, பட் என்னால் அது ஹைட்டாக போனதுனால படம் பிடிக்க முடியல. கட் பண்ணி விடணும் எல்லாமே, டிசம்பர் முடிஞ்சு தான் கட் பண்ணணும். அந்த ரெட்டிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு வெரைட்டி, வெல்வெட் மாதிரி இருக்கும். அப்படியே பார்க்குறதுக்கு வெல்வெட் மாதிரி இருக்கும். ரெட்டில் எத்தனை வெரைட்டியா அப்படின்னு பார்க்காதீங்க, இன்னுமே வந்து நிறைய இருக்குது. இது ஒரு வெரைட்டி ஆஃப் ரெட் கலர் ஃப்ளார் பாருங்கள். இது நல்ல கேமராவில் அவ்வளோ ரெட்டாக இல்லை, பட் சூப்பரான ரெட்டு இது. இது வந்து சிங்கிள் பெட்டல் ரெட்டு, சிங்கிள் பெட்டல் ரெட்டில் நடுவில் ஒரு மாதிரி ஒயிட் மாதிரி வந்திருக்கும். இது விழுந்துடுச்சு, 10-15 நாள் ஆச்சு. அது பாருங்கள் எப்படி அந்த ஸ்டெம்மிலே பூத்துருக்குதுன்னு பாருங்கள். என்னால் இதை திருப்ப முடியுமா தெரில, கேமரா அந்த பக்கம் கொண்டு போக முடியல. அந்த ஸ்டெம் எவ்வளோ பெருசு இருக்குது, அதுக்குள்ளே இருந்து எப்படி பூ வந்திருக்கு பாருங்கள். செமையாக இருக்குதுல்ல, நாலு பூ இருக்குது அதில். என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான அடினியம் சொன்னேன் இல்லையா, அது வந்து இது தான். இதில் உள்ள பிரான்ச்சை வந்து கட் பண்ணோம். அது பாருங்கள் கட் பண்ண இடமெல்லாம் எப்படி துளிர் விட்டு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகவே பண்ணுறேங்க, இந்த மான்சூனில் வந்து கட் பண்ணுறேன், நீங்கள் யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக மான்சூனில் கட் பண்ணாலுமே நல்லா தான் வந்திருக்குது, சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். நான் என்ன பயந்து பயந்து தான் கட் பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணி வைப்போம், வந்ததுன்னா ஓகே, இல்லைனா மற்ற பிரான்ச்சஸ் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் சூப்பராக தளிர் வந்து விட்டு வந்திருக்குது, செம்மையாக தளிர் விட்டு வந்திருக்குது. எல்லா பிரான்ச்சஸ் கட் பண்ண எல்லா பிரான்ச்சஸுமே சூப்பராக தள்ளி விட்டு வந்திருக்குது.